ஹே பட் யூஷுவலாக எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க வீட்டில். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஃபிஷ் ப்ரீடிங் வீடியோ போடுங்கன்னு சொல்லி. அந்த வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட்டீஸ்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமெண்ட் தொட்டி எடுத்திருக்கேன். இது ஏற்கனவே எங்கள் வீட்டில் வந்து பிளான்ட்ரு இருந்துச்சு. இதெல்லாம் நான் ப்ரீடிங் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இது நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரிசல்ட் தருது. இந்த இந்த பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிமெண்ட் தொட்டி எடுத்துக்கோங்க. லீக் ஆகாமல் நல்லா ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வேணும், கொஞ்சம் ஸ்டோன்ஸு. அப்புறம் அதுக்கு வந்து ஹைடிங் பிளேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அடியில் உடஞ்சி தொட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 days வந்து வெயிலில் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு சன்லைட் பண்ணுற மாதிரி இடத்துல வச்சுட்டிங்கன்னா இது வந்து ஆல்கையாஃபா மாதிரி பாசிட்டிவ் ஆகிடும். இது வந்து ஃப்ரைஸ் போட்டோன்னா அந்த ஃப்ரைஸுக்கு வந்து நல்ல ஒரு ஃபுட்டு. இந்த ஆல்கையா வந்து நல்ல ஃபுட்டாக இருக்குது, ஃபாஸ்ட் க்ரோத்துக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு லைவ் பிளான்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஃப்ரைஸ் எல்லாம் வந்து அது பேரண்ட்ஸ் வந்து சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. ஏன்னா ஃப்ரைஸ் போட்டோம்னா பேரண்ட்ஸ் வந்து சாப்பிடும், இந்த லைவ் பிளான்ட்ஸ் போட்டோம்னா அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொஞ்சம் பெரிய ப்ரீடிங் பேரா பார்த்து நான் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு மேலுக்கு வந்து 3 ஃபீமேல் போடலாம். ஆனால் நான் வந்து எனக்கு வந்து 4 ஃபீமேலே சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லி நான் வந்து 4 ஃபீமேல் யூஸ் பண்ணுவேன் ஒரு மேலுக்கு. வாங்க இதை இப்போ எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடலாம். இங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் சுற்றி போட்டுக்க முடியும். ஸ்டோன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அழகுக்காகவும் இல்லை, ஏன்னா அதோட வேஸ்ட் எல்லாம் அடியில் போய் ரெஸ்ட் ஆகிறதுக்காக, இல்லைன்னா தண்ணி ரொம்ப டர்ட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் போட்டோம்னா அதோட வேஸ்ட் எல்லாம் வந்து தண்ணி கடியில் போய் ரெஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடணும். தண்ணி ஃபில் பண்ணிக்குவோம், மெதுவாக ஊற்றணும். தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் பிளான்ட்ஸை செட் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப செட்டிலாம் பண்ணணும் இல்லை, இப்படி சும்மா அப்படி தண்ணிக்குள்ளே போட்டால் போதும். இது போதும், அதுக்கு இப்படி வச்சுட்டா போதும். தென் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷை இதுக்குள்ளே விட்டுற வேண்டியதுதான். நான் ஃபிஷ் வந்து எந்த சைஸில் எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது இந்த சைஸ் போதும். இது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இது வயிறை பாருங்கள், நல்லா பல்ஜ் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபீமேலு, இது ஒரு ஃபீமேலு, இது ஒரு ஃபீமேலு, இது ஒரு ஃபீமேலு. அப்புறம் வந்து மேல் பார்த்தீங்கன்னா நான் சும்மா நார்மல் மேல் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவே உள்ளே விடுந்துருச்சு. இந்த தண்ணியை ஊற்றிடுவோம். அதில் பழைய தண்ணி இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் நம்மளோட ப்ரீடிங் செட்டப்பு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்ஸ் வந்து நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு வந்து நான் என்ன ஃபுட்ஸ் இப்போ கொடுத்துட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பெல்லட்ஸ் கொடுக்குறேன். இதோட டெய்ல் க்ரோத்துக்காக பீட்டாகு ஸ்கூலில் கொடுக்குற ஆப்டிமியா ஃபுட் இதுக்கு நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 28 to 30 days வந்து ஃப்ரைஸ் போட ஆரம்பிச்சிடும். ஃப்ரைஸ் போட ஆரம்பிச்சிடும். நம்ம ஒன்றுனா செப்பரேட் பண்ணிடணும், இல்லைன்னா பேரண்ட்ஸ் சாப்பிட்ரும். அந்தளவுக்கு சாப்பிட்டாலும் இருந்தாலும் நம்ம இதை லைஃப் பிளான்ஸ் போடுறது மூலமாக அது சாப்பிட்றத வந்து நம்ம வந்து கொஞ்சம் தடுக்கலாம். ஏன்னா இந்த ஃபிஷஸ்லாம் அந்த ஃப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் பின்னாடியெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கும். அதனால் அது பேரண்ட்ஸால் சாப்பிட முடியாது. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.